ஜாக்கெட் விநாயகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகரி இந்த எபிசோட் பான்சிகர் செக்மெண்ட் பான்சிகர் செக்மெண்ட்டில் நம்ம வந்து நிறைய பாடல்கள் கேட்குறோம் போகிறோம் ஆனால் அந்த பாட்டில் இருக்கிற நூன்சஸ் அதுக்குள்ளே புதிந்து இருக்கக்கூடிய அர்த்தங்களை நம்ம கேட்டதே கிடையாது நம்ம ஏன்னா லௌகிக வாழ்க்கையில் நிறைய வேலைகள் காரணமாக அதெல்லாம் மறந்துடுறோம் சில நேரத்தில் அதை வந்து யோசிக்கிறது கூட கிடையாது அப்படியான மிகச்சிறந்த பாடல்களை எடுத்து அதில் இருக்கிற நுவான்சஸ் அதுக்குள்ள இருக்கிற வரிகளை நம்ம வந்து போற்றி போகக்கூடிய ஒரு செக்மெண்ட் தான் இந்த பான்சிகர் செக்மெண்ட் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை திரைப்படத்துலேருந்து என்னதான் சுகமோ நெஞ்சிலே இந்த இருந்து இந்த பாட்டிலேருந்து வரிகளை சில ஆகிக்க போகின்றோம் ஸோ பஞ்சரட்சன் அவருடைய வரிகளுக்கு இளையராஜா அவருடைய அற்புதமான இசையமைப்பு இதில் வந்து ரஜினி அவர்களும் அமலா அவர்களும் நடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ராஜசேகர் அவர்களோட இயக்கத்தை வெளிவந்த திரைப்படம் பொதுவாக ராஜசேகர் அவர்களை பற்றி ஒரு நம்ம வந்து ஒரு டாப் டென் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி ஏன்னா அவரோட ஏன்னா அவ்வளோ பெரிய பதினஞ்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூத்தொரு தொண்ணூத்தொன்று வரைலையும் பெரிய ஹிட்டு கொடுத்த டேரக்டரு அவரை பார்த்திங்கன்னா ஃபோட்டோவோ இல்லை தகவல்களோ கூட பெருசாக இல்லை இணையத்தில் ரொம்ப கொடுமை சோ நம்ம டாப் டென் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதை இன்னும் என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இந்த படம் அவருடைய டாப் டெனில் வந்தது அதில் இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு சரி இந்த பாட்டை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிருக்கோம் ஸோ நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவதற்கு நான் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஜாக்கி எழுதிய உப்பு மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் வரிசையில் உலக சினிமா விமர்சனங்கள் பாகம் ஒன்று மற்றும் பாகம் இரண்டு அமேசான் கிண்டலில் வாசிக்க கிடைக்கிறது புத்தகங்களை படித்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிரும் யாழ்னி ஜுவல்லர்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரிக்கு உள்நாட்டு வெளிநாட்டு தேவைகளுக்கு இந்த எண்ணெய் தொடர்பு பாடுங்கள் நீ பாடிவா இந்நாளில் மோகங்கள் நீ காணவா என்னாலும் காதல் அப்படின்னு வரும் என்னதான் ரைட் என்னதான் சுகமோ நெஞ்சில் ரெண்டு பேருக்கு அந்த லவ் வந்து அப்பதான் ஃபார்ம் ஆகுது ஃபார்ம் ஆகிறப்ப என்ன வரும் நெஞ்சில நெஞ்சில தான் வரும் ஆமா எஸ் எக்ஸாக்ட்லி நெஞ்சில ஒரு சுகம் இருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு விஷயம் அது ஆக்சுவலி குடண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் நோ சோ அததான் சொல்றேன் என்னதான் சுகமோ நெஞ்சிலோ இதுதான் வளரும் அன்பிலே அப்படின்னு இது வந்து அன்பு வரும்போது இது வளரும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த படப்படப்பு இந்த இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது பெண் சொல்றா ஆண் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாய நாயகி சொல்லிடுறா அவருடைய மெதுவ நாயகன் என்ன சொல்றாருனா ராகங்கள் நீ பாடிவா என்னாலும் மேகங்கள் நீ வா காணவா என்ன மோகங்கள் நீ காணவா அப்படின்றாரு ராகங்களை நீ பாடிவான்னா சும்மா அது வந்து ரைமிங் தானு வச்சுக்காங்களேன் ராகங்கள் நீ பாடிவானா சந்தோஷமான ஒரு ராகங்கள் நீ பாடிவ பண்பாடும் மோகங்கள் நீ காணவா சரி சொல்லுங்க சொல்லுங்க இந்த பண்பாடுங்கற வார்த்தை நீங்க மறந்துட்டீங்க அப்படி சரி அதுதான் எல்லதே நினைச்சு தான் ஒரு அத சொல்லுங்க அத நீ வந்து பாடலாம் வந்து பாடு வந்து சரி என்ன ஒரு விஷயங்கள் வந்து ஹாப்பினஸ் கொடுக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை அவர் வந்து அவங்க கிட்ட சொல்றார் ராகங்களா நீங்க பாடி ஆமா இது வந்து லவ்வர்ஸ் வந்து இந்த பாட்டு பாடுறாங்க சப்போஸ் அவங்களுக்கு வந்து லவர் இல்ல அப்படினா அவங்க வந்து என்ன பாடுவது என்ன பாடு அப்படி இல்லையா அப்படி போடுவாங்களா ரைட் எனக்கு தெரியல இது வந்து என்னென்னா ரொம்ப அற்புதமான ஒரு சாங் அது மோகங்கள் நீ காணவா என்னாலும் அப்படின்னா இந்த சந்தோஷமான விஷயங்கள் மோகங்கள் அப்படின்னா காதல் காமம் எல்லா விஷயங்களும் கலந்த அந்த மோகம் அப்படின்றது மோகம்னா அது ஒரு மீதான ஈர்ப்பு அது காதலும் மீதாக இருக்கலாம் காமத்தும் மீதாகவும் அந்த ஈர்க்க ஈர்ப்புகள் இருக்கலாம் எதுவுமே இல்லாமலும் இருக்கும் ஆமாம் மோகங்கள் நீ காணவா என்னால டெய்லி நீ யூ கேன்

சொல்கின்ற வண்ணங்கள் நீ சொல்லத்தான் சரி பூவோடு வந்து புது மோகம் கொண்டு சொல்கின்ற வண்ணங்கள் நீ சொல்லத்தான்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஏன்னா வண்டுக்கும் பூவுக்குமான இணக்கமே வந்து ஒரு காதலை குறிப்பதற்கான விஷயம் அதாவது ஒரு நாயகன் நாயகியான விஷயமா தான் அதை பார்க்குறாங்க வண்டு வந்து ஆணாகவும் பூ வந்து பெண்ணாகவும் குறிக்கக்கூடிய விஷயம் இங்கே நீங்கள் அதை முகம் புரிஞ்சிக்கணும் பூன்றது சாப்டு நாயகி அழகு வண்டுன்றது வேட்டைக்காரன் மாதிரி அது விஷயம் கோயிங் டு ஒரே இடத்துல ஒரே போலும் இருக்காது வேலையே வந்து அப்படியே போறது சுத்தறது கொடுறதுதான் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் இடம் பிடிச்சி வச்சாங்க அப்புறம் அந்த அதை ஆள்போது எல்லா கட்டுப்பிடித்தனங்களும் அதை வருதுன்னு வச்சுக்காங்களா அதுக்கப்புறம் தான் வந்து பொம்பளை வந்து படிக்க கூடாதுன்னு முடிவு பண்றாங்க அதை எல்லாரும் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது பெரியார் வந்து கொதைக்கிறாரு டேய் நீ மட்டும் ஊர்மையை அதுங்களை வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிங்கன்னு பேங்க் அக்கௌண்டே தரக்கூடாதுமே அப்படி வேற அதுல வேற அது கதை அதெல்லாம் பெரியார் வந்து உடைச்சாரு ஸோ என்ன சொல்றாங்கன்னா பூவோடு வந்து புதுமோகம் கொண்டு சொல்கின்ற வண்ணங்கள் நீ சொல்லத்தான் அப்படியான ஃபீலை வந்து நீ சொல்லணும் அப்படி அவங்க அந்த ரெண்டு விஷயத்துக்கு நடக்கிற ஒரு விஷயத்த நீ சொல்லணும் அப்படின்றாங்க ரஜினி அவ்வளோ பற்றியும் சொல்லி ஆகணும் ரஜினி செமையா இருப்பார் நான் கொஞ்சம் உடம்பு போட்டிருப்பாரு லைட்டா இந்த பாட்டில் இந்த படத்துலயே கொஞ்சம் லைட்டாக உடம்பு போட்டிருப்பாரு கதை வந்து ஒரு மாமியார் அடங்கப்படாறு மாமியாரை வந்து அடக்கி ஆள்றது தான் வந்து அவருடைய தீ வீர தீர செயல் இப்பெல்லாம் வந்துன்னா சோசியல் மீடியாவில் வந்து கிழித்து தொங்க விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ஒரு ரஜினி வந்து ஒரு ஒரு பெண் நடக்கும் அது போல இருக்க வேண்டிய அப்படி இப்படிலாம் வந்து எல்லாம் ஒரு ஒரு பாட்டில் ஒரு ஒரு பாத்தவங்க கேள்வி கேட்பான் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்துச்சு அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரசிக்கப்பட்டது இது ஒன்றும் இல்லை அதுதான் ஒரு ஒரு காலகட்டத்தில் அது இப்போ வந்து வசந்தே சொல்கிறாரு ஒரு பேட்டியில் இது மாதிரி இந்த ஆணை வந்து பின்தொடர்ந்து போகிறதே வந்து இப்போ வந்து புல்லிங் அந்த இது ஸ்டாக்கிங் அப்படிலாம் சொல்கிறாங்க அன்றைக்கி அதெல்லாம் வந்து தெரியாமல் எடுத்துட்டோம் இன்றைக்கி வந்து எனக்கே வந்து பார்க்குறப்ப ஒரு மாறி இருக்குது அப்படின்றாரு ஸோ அது மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயங்கள் மாறிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் இது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு பெங்களூர் போயிடுவாங்கன்னு நினைக்கிற பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அதை சுத்தின அந்த இலேக்கு கிக்கு அப்படி போய் போய் காலையில் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டுக்குள்ளே முடிச்சுடும் ஒரு பத்து மணிக்கெலாம் இதுவே லால் பார்க் தான் ஓடு அந்த லால் பார்க்கில் எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் அந்த இதில் அந்த கிளாஸ் ஹவுஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துல தான் எடுத்துருக்காங்க அதான் நிறைய பெங்களூர் போய்ட்டு டக்கு டக்குன்னு படுத்த பாட்டை இருக்கு அதான் அவருடைய இடமும் கூட டக்கு டக்குன்னு போய் இடம் இது பர்மிஷன் வாங்கலாம் எல்லாம் கொள்ளலாம் எல்லாம் உண்டு இல்லை ரெண்டாவது கூட்டம் கூடாது அதிகமாக ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இருக்கும் எல்லாருலேயும் கூட்டம் கூடுவோம் பட் இருந்தால் கூட சீக்கிரமாக முடியலாம் அது ஒரு அது முக்கியமான விஷயம் ஸோ ரெண்டு பேருக்கு காஸ்ட்யூம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் முக்கியமா அமௌ அமலோட பாட்டில் கிரா கிரீன் புடா ஒண்ணு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது நான் ப்ளூ போட்டுக்கிறேன்னா ப்ளூவா கிரேவான்னு சொல்ல தெரியல ஆனா அமலா போட்டிருந்தா ஒரு கலைஞன் ஒரு கலைஞன்டே சொல்ல வருது ஒரு கலைஞன் தன் கலை மீதும் அது இந்த கலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மீதும் கருத்தும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் தான் தொழில் செய்யக்கூடிய ஒரு நேர்மை அதன் காரணமாக தான் அதுல நடக்கிற எல்லா விஷயமும் இந்த மைண்ட்ல அப்படியே பொதிச்சு வச்சிருக்கிறேன் சாதாரணமா இப்படியான பான்சிங்கரா இருக்கட்டும் விமர்சனங்களாக இருக்கட்டும்

ஆ ஓகே நீங்கள் அதை பாடி இன்னொரு பாருங்களேன் அது நீங்கள் வந்து குரலை கேட்கணுன்னு ஆசைங்க அது ஜானகி அந்த குரல் அது ரிஃப்ரெண்டாக சிக்கணும் ப்ளீஸ் நான் வாங்க வா வரேன் வெரி வெரிங் வெடிங் போடுவண்டு புதுமோகம் கொண்டு சொல்கின்ற வன்னங்கள் நீ சொல்லத்தான் நான் சொல்லும் நேரம் இரு கண்ணின் மோரம் எழுதாதே எண்ணங்கள் நீ சொல்லத்தான் ரைட் நான் சொல்லும் நேரம் இரு கண்ணின் ஓரம் எழுதாத எண்ணங்கள் நீ சொல்லத்தானா நான் காதலை சொல்லும் போது உன் கண்ணுகளை ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை நான் படிக்கணும் ஐ ரீட் இட் இது எழுதாத எண்ணங்கள் நீ சொல்லத்தானா எழுதலாம் எண்ணங்களை எழுதிடலாம் ஆனா எழுதாத எண்ணங்கள் எது மூலமா சொல்லப்படும்னா கண் மூலமா தான் சொல்லப்படும் கண்கள் தான் வந்து அது தெரிவிக்கும் காதலோட இருக்கிறேன் காமத்தோட இருக்கிறேன் எரிஞ்சு ஓட போறேன் இழப்படுத்த கம்முன்னு கட்டஓடா அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே நீங்க வந்து வாயில சொல்லணும் அவசியம் இல்ல கண்ணிலே சொல்லிடலாம் அதுலேயே கதை ஓவர் கதம் ஓகையா அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் இன்னைக்கு அதனால என்ன இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த காதல்றப்ப எழுதாத எண்ணங்களை நீ சொல்லணும் நான் வந்து உங்ககிட்ட லவ்யூ சொல்லும் போது உன் கண்ணு அந்த அது கண்ணு அந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் வந்து நான் வந்து பார்க்கறேன் ஐ வாண்ட் டு ஐ வாண்ட் டு இன் தட் அப்படின்ற மாதிரி சொல்றது அது நான் பார்க்கணும் அது அந்த எக்ஸ்பிரஷன் நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த கண்ணு

காதல் ராணி சிந்தாத முத்து நான் சேர்க்கும் நேரம் இது காதல் உறவே என்னதான் சுதமு

தெரியல தெரியல ரைட் ஓகே இனிவே நீ என் ராணி நானும் தேனி இந்த ரைமிங்க வர்றது நீ என் ராஜா நானும் ரோஜா அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க தெய்வீக பாதத்தில் உண்டான சொந்தம் இது அந்த அந்த மாப்பிளைக்கு அந்த மாப்பிளை கணவன் மனைவிக்கான விஷயத்தை சொல்றாங்க தெய்வீக பந்தத்தில் உண்டான சொந்தம் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு எயிட்டி நைனில் நல்ல மெலடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெலடி ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ இந்த பாடல் உருவாக்கத்தில் ஈடுபட்ட அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் ஜாக்கி சினிமா சார்பாகவும் ஜாக்கி டிவி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த பாட்டை கேட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்டுகளை சில நேரத்தில் கமெண்ட் ஓப்பனால கமெண்ட்டில் போடுங்க கமெண்ட் ஓப்பனும் இருந்தால் லிங்க்கு வந்து அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் அந்த கமெண்ட்டுகளை நீங்கள் தெரிவிக்கலாம் ரைட் வேறு என்ன மீண்டும் ஒரு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதோட நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்